மஞ்சப்பை நேருக்கு வணக்கம். சினிமா பார்வை இன்னைக்கு நாம பார்த்திபன் இயக்கி நடித்து தயாரித்து வெளிவர இருக்கும் இரவின் நிழல் படத்தை பற்றி பார்ப்போம். படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி படம் எப்படி உருவானுங்கிற விஷயத்த பேசிடுவோம். இது வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படம். அதாவது சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்டது. நிறைய படங்கள் வந்திருக்குது இதுக்கு முன்னாடி, ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் வந்திருக்கு. நான் லீனியர்னா என்னன்னாக்கா கதை முன்ன பின்ன நகரக்கூடியது. அதாவது உதாரணத்தை சொல்கிறாந்தாக்கா ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும் அல்லது கிளை கதையாக இருக்கட்டும், இந்த மாதிரி வரதான் நான் லீனியர். இதை வந்து உலகத்திலேயே முதல் முறையாக பார்த்திபன் தான் முயற்சி பண்ணி ஜெயிச்சிருக்காரு. நிறைய ஃபெஸ்டிவலில் அவார்டெலாம் வாங்கியிருக்கு, இன்னும் வாங்கும். அதற்காக பார்த்திபனுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த படத்தை ஃபஸ்ட்டு எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு மேக்கிங் வீடியோவை, படத்துக்கு முன்னாடி படம் ஒரு 2 மணி நேரம் ஓடுதுனாக்கா படத்துக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம் ஒரு மேக்கிங் வீடியோ வந்து வருது. அதில் வந்து படம் உருவான விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை பார்க்குறப்ப தான் இந்த படம் எப்படி உருவாயிருக்கும், இது உண்மையா இல்லை எடிட் செய்யப்பட்டதா, உண்மையிலேயே சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்டதாங்கிற உண்மை அந்த மேக்கிங் வீடியோ பார்க்குறப்ப தான் தெரியும். சரி, அந்த மேக்கிங் வீடியோ எப்படி உருவாயிருக்குங்கிறது சொல்லி, பல ஏக்கர் இடத்துல ஒரு பெரிய செட்டு போட்டு அந்த செட்டிலேயே கதைக்களத்துக்கு தகுந்த மாதிரியான, இப்போ ஒரு இடத்துல வந்து சுடுகாடு இருக்கும், ஒரு இடத்துல வீடு, இன்னொரு இடத்துல ஒரு வட்டி கடை, இன்னொரு இடத்துல மார்க்கெட்டு, இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரே இடத்துல அடுத்தடுத்து வேறு வேறு களம் அதை வந்து செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வந்து புரியுது, ஓ இது இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு புரியறதுனால நம்பகத்தன்மை வருது. படம் 2 மணி நேரம்னா கூட அந்த 2 மணி நேரத்தை ஒரே ஷாட்டில் சிங்கிள் ஷாட்டில் எடுத்து இது சாத்தியமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு பார்த்திபன். எப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 90 நாட்கள் எடுத்திருக்காங்க. என்னன்னாக்கா ஒரு ஆள் சொதப்புனா கூட, ஒரு ஆள் நடிப்புலையோ இல்லை கேமரா வந்து ஸ்லிப் ஆனாலோ ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டாலே அந்த ஷூட்டிங் வந்து அன்றைக்கி வந்து அப்படியே நின்று போயிடும். மறுபடியும் மீண்டும் அதை வந்து ரீடேக்க மறுநாள் எடுப்பாங்க. இப்படி கிட்டத்தட்ட 90 நாள் எடுத்து 90வது நாள் இறுதியில் தான் வந்து சிங்கிள் ஷாட்டில் இது எடுத்து முடிச்சதை பார்த்திபன். பசியும் பணம் சார்ந்த பிரச்சனையும் தான் என்னை எல்லா வயசுலையும் வரட்டே இருக்கு. இதுக்காக உழைச்ச டெக்னீஷியனை முதல்ல அவங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டுகள். ஏன்னாக்கா சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ மணி நேரம் வந்து கேமராவை ஹேண்டில் பண்ணுறங்கிறது கஷ்டம். கேமரா எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அது எப்படி அவ்வளோ நேரம் தூக்கிட்டு போகணும். ஆனால் இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட அசிஸ்டன்ட் கேமராமேன்கெலாம் உழைச்சிருக்காங்க. அதே மாதிரி செட்டு ஆர்ட் டைரக்ஷன் வேலை வந்து சாதாரண வேலை கிடையாது, கடும் உழைப்பு. என்னென்னா ஒரே செட்டில் பல களத்தை வந்து நம்ம கண்முன்னே நிறுத்தணும். அப்போ நான் முன்னாடி நான் சொன்ன மாதிரியே வந்து மார்க்கெட் இருக்குது, அதை விட்டால் ஒரு பாலடைந்த பங்களா இருக்குது, அதை தாண்டி போனால் சுடுகாடு இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு லொக்கேஷன். இது மாதிரி ஒரே செட்டில் பல லொக்கேஷனை வந்து அமைச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். படத்தில் இன்னொரு மிக முக்கியமான பலமான விஷயம் என்னன்னாக்கா லைட்டிங் தான். ஏதோ ஒரு மூலையில் ஒரு லைட்டிங் செட் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு லைட்டிங் செட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப கடினமான அயராத உழைப்பு அர்ப்பணிப்புன்னு தான் சொல்லணும். சரி, படத்தோட கதை என்னங்கிறத பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்து இந்த சமூகத்தால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுற ஒரு இளைஞன் வளர்ந்து ஆளான பிறகு தப்பான வழியில் சம்பாதிக்கிறான். அவனுக்குன்னு ஒரு காதலி வந்த பிறகு அந்த காதலியை திருமணம் செஞ்ச பிறகு நல்லவனாக திரும்பி வாழ்கிறான். திரும்பவும் ஒரு வழி சில இழப்புகள் வந்த பிறகு திரும்பவும் தவறான பாதைக்கு போகிறான். அந்த மனிதன் திருந்துறானா இல்லையா அப்படிங்கறதான் மிச்ச கதை. அது ஒரு மேட்டர், இட் டசன்ட் மேட்டர் ஹூ மேட்டர்ஸ் தி மேட்டர், தட் இஸ் தி மேட்டர். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், எடிட்டிங், நடிப்பு, தயாரிப்பு அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட்டுகளை தலையில் சுமந்துக்கிட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக வந்து ஜெயிச்சிருக்காரு பார்த்திபன். நடிப்புன்னு பார்த்தா பார்த்திபனோட அந்த குண்டக்க மண்டக்கத்தனம், வசனங்களில் ஜிம்மிக்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட குடைக்குள் மலை, ஒத்த செருப்பு, இதில் ஒரு அவராக பேசிகிட்டு இருப்பார்ல, ஒரு புலம்பல் இருக்கும், பேத்தல் இருக்கும்ல, அதை தான் இதுலேயும் பண்ணுறாரு. இது பெரிய முயற்சி அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த முயற்சியே அவரே வசனங்கள் பேசிகிட்டு இருக்கனால ஒரு அயற்சியை தருது. நானும் 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 நான் மற்றும் நான் மட்டுமே. மற்ற கதாபாத்திரங்கள் எடுத்துக்கிட்டாக்கா பார்த்திபனோட மனைவியாக பவி டீச்சர் புகழ் பிரிகிடா நடிச்சிருக்காங்க. அவர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இருந்தாலும் இதுதான் மூவியில் ஃபஸ்ட்டு மூவி அவங்களுக்கு.
ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரியாத மாதிரி ரொம்ப சிறப்பாக அந்த கதாபாத்திரத்தில் அருமையாக நடிச்சிருக்காங்க. பார்த்திபனோட இன்னொரு மனைவியாக இன்னொரு காதலியாக வர்ற அந்த ரெண்டு கேரக்டருக்குமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பார்த்திபனோட சின்ன வயசு கேரக்டராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசு இளைஞர்களாக அந்த கேரக்டரை வர அந்த பசங்களும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் போலி சாமியார்களாக வர ரோபோ சங்கரும் வரலட்சுமியும் வர்ற சீன்ஸ் கொஞ்சம் கம்மினா கூட கொஞ்சம் கலகலப்பு இருக்குது. படத்தோட இன்னொரு பெரிய பலன் ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசை. உண்மையிலே அப்படி அற்புதமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது பார்த்திபனும் கண்டிப்பாக பெரிய பலம் சேர்த்துருக்குது. அதில் குறிப்பாக வந்து ரெண்டு பாடல்கள் வந்து நல்லா கேட்குற மாதிரி இருக்குது. ஒன்று மாயவா, இன்னொன்று வந்து பாவம் செய்யாதுன்னு மனமேனு ஒரு பாட்டு வருது. கண்டிப்பாக அந்த பாட்டு கேட்குறப்ப லேசாக ஒரு கண்ணுலேருந்து ஒரு கலக்கம் வரும். ஆமாம், நமக்கு ரொமான்ஸ்லாம் பழக்கமே இல்லை. ஐயா, நீங்கள் பண்ணது பெரிய முயற்சி தான், பெரிய சாதனை தான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக கண்ணு கூசுகிற மாதிரியான காது கூசுகிற மாதிரியான காட்சி அமைப்புகளும் வசனங்களும் தேவையில்லாத திணிப்பாக இருக்குது. இதை தவிர்த்துனீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோடு வந்து படம் பார்த்து இந்த புது முயற்சியை பாராட்டியிருப்பாங்க, வரவேற்றிருப்பாங்க. அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கிறப்ப இதை தேவையில்லாத திணிப்பு வச்சு பெரிய ஒரு குறையை வச்சிட்டிங்களே. மொத்தத்தில் இரவி நிழல் என்ன பார்த்திபன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல வைக்குது. என்ன பார்த்திபன் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல வைக்கிறது. அவதான் அப்படி பண்ணா